இந்த வீரன் தன்னுடைய உயிரை தியாகமாக செலுத்துகிறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீரனுடைய உருவத்தை வந்து கோட்டோ ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு புடைப்பாக வெளியே வந்திருக்கு. வில்லையும் பயன்படுத்துகிறான், உருவாலையும் பயன்படுத்துகிறான். வீரனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கோழி வரீகன், கோழி வரீகன். ஒரு போரில் எப்படி உயிர் துறந்தான், அவனுக்கு எவ்வளோ உயிரிய உரிய மரியாதை செலுத்தியிருக்கு. வணக்கம் நண்பர்களே. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழர்களோட தொன்மை மற்றும் கலாச்சாரத்தை நிலைநாட்டக்கூடிய பல்வேறு வகையான தொன்மை தடயங்கள் மற்றும் வரலாற்று தடயங்கள் எல்லாமே தமிழ்நாடு முழுக்க வந்து பல இடங்களில் காண கிடைக்குது. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த நினைவுச்சின்னங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி அருகிலுள்ள ஒரு கிராமத்தில் 5 நடுகற்கள் ஒரே இடத்துல காணப்படுது. இந்த நடுகற்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும், இந்த நடுகற்கள் எதுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும், என்ன காலகட்டம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்றைக்கி நம்ம நண்பர்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் செந்தாரப்பட்டி அருகே இருக்கக்கூடிய முடக்கப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊர் தான். அந்த ஊரை ஒட்டி இருக்கக்கூடிய கரடு தான் இது. இந்த கரட்டுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு தொன்மையான நாகரிகம் இந்த இடத்துல இருந்திருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இங்கே வந்து நிறைய பெருங்கற்கால தடயங்களும் நிறைய தொல்லியல் நினைவுச்சின்னங்களும் இந்த இடத்துல இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கரட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு காட்டுக்குள்ளார 5 நடுகற்கள் வந்து ஒரே இடத்துல இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வரலாற்றில் நடுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். நடுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு இறந்தவர் நினைவாக வைக்கப்படக்கூடிய ஒரு கல். இதில் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உருவம் வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அவர் சில இடங்களில் சில நடுகளில் பார்த்திங்கன்னா அந்த உருவத்தோட அவர் எதற்காக இருந்தார், என்ன காலகட்டம் அப்படிங்கிற அந்த வரலாற்று செய்தியும் வந்து எழுத்துக்களாக பொறிக்கப்பட்டிருக்கும். இந்த நடுகர்களை பார்த்து குறிப்பெடுத்து நம்மகிட்ட அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு கோயம்புத்தூர்லேருந்து குமரவேல் மற்றும் அருண்ராஜா 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழகம் முழுக்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய நடுகற்கள் மற்றும் கல்வெட்டுக்களை வந்து நிறைய இடத்துக்கு பயணம் பண்ணி குறிப்புகள் எடுத்து ஆவணப்படுத்திட்டு வராங்க. இதில் வந்து முதல்ல அருண்ராஜா அவர் வந்து இந்த நடுகற்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து வழக்கமான பேச்சுவழக்கில் சொல்லணும்னா நடுகல்னு சொல்லுவோம். சில இன்னும் மக்கள் பாஷையில் சொல்லணும்னா வேடியப்பெண்கள் இல்லைனா முண்டுபட்டான்கள் அந்த மாதிரி வழக்க சொல்லுவாங்க. நட்டுக்கல்னு கூட சொல்லுவாங்க. நாட்டுக்கல் அப்படின்னும் சில இயல்பு மக்கள் வழக்கில் இது பேச்சு வழக்கில் எடுத்துக்கலாம். இதில் எப்போவுமே பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த கல்லில் சில இடத்துல வெறும் உருவம் மட்டும் பதிக்கப்பட்டது இருக்கும், சில இடத்துல உருவம் பொறிக்கப்பட்டதோடு சேர்த்து கல்வெட்டுகளும் இணைந்து இருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். அந்த வகையான இதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். பொதுவாக ஒரு இடத்துல ஒரு வகையான ஒரே ஒரு கல்லை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியும். இங்கே நம்ம வந்து ஒரு 5-6 கல்லை வந்து இந்த நடுகற்களை பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் அரிதான காட்சி அது நமக்கு தென்படுது. இந்த நடுகல்கள் வந்து இதுக்கு நிறைய துன்பமும் இருக்குது. இது நம்ம தொல்காப்பியத்துலேருந்து பேசணும்னா இந்த கல் எடுத்துகிட்டு வந்து நேராக நடப்பட்டது கிடையாது. இதை எடுத்து இந்த கல்லுக்கு உரிய மரியாதைகளை செலுத்தி அதை ஒரு இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து நீட்டாக நீரோட்டுன்னு சொல்லுவோம், அதை நீரால் கழுவி அதுக்கு பூஜை செய்து மயிலிறகு அது போன்ற பொருட்களால் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு இது பூஜை செய்யப்பட்டு இந்த இடத்துல நடப்பட்டு வழிபாடு. ஏன் இவ்வளவு உரிய மரியாதைகள் இதுக்கு செலுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீரன் தன்னுடைய உயிரை தியாகமாக செலுத்துகிறான். எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்தில் ஒரு இனக்குழுவாக மக்கள் வாழ்க்கை நடந்துட்டு இருக்கும்போது இங்கேருந்து இனக்குழு தன்னுடைய அப்போதைக்கு இருக்க செல்வம்னு பார்த்தோம்னா பெரும்பாலும் கால்நடைகளாக தான் இருக்குது. அதுதான் செல்வம், இன்றைக்குமே அதுக்கு செல்வம் தான் பொருள். ஸோ அந்த மாதிரி செல்வங்களை ஒரு இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வச்சுட்டு இருக்கும்போது, ஸோ அதை கவர்தல் அதை வந்து மீட்டுறது இது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். அந்த மாதிரி நிகழ்வுகளில் இந்த வீரன் உயிர் தியாகம் செய்கிறான். ஸோ அதை சார்ந்து அந்த உயிர் தியாகத்தில் இறந்த வீரனுக்காக எடுக்கப்பட்ட நடுகற்கள் தான் இது. ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் 3-4 நடுகற்கள் இருக்குது. இதில் என்ன நம்ம உன்னிப்பாக பார்க்கணுன்னா, ஒரு ஒரு கல்லுலேயும் நம்ம என்ன தெளிவாக பார்க்கலாம், அந்த வீரன் பயன்படுத்தியதில் ஒரே சமயத்தில் அவன் வந்து வில்லையும் பயன்படுத்துகிறான், குருவாலையும் பயன்படுத்துகிறான். ஸோ மல்டி டாஸ்கிங் பற்றி இந்த கற்களை நம்ம என்ன தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. குருவாள்கள் எங்கே இடையில் எப்படி பயன்படுத்தியிருக்கான், தலை கச்சை பயன்படுத்தியிருக்கான் பாருங்கள், இடை கச்சை. ஸோ ஆடை அணிகலன்கள்
அந்த இதில் இன்னும் அவனுடைய காதணிகளை பற்றி நல்லா தெளிவாக இருக்குது. இன்னும் கற்களில் பார்த்தோம்னா அவங்க மணிகள் பயன்படுத்தி அவங்களோட வளமையை காட்டுறதுக்கும் இந்த நடுகர்கள் பற்றி நம்ம இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது. இன்னும் அதில் பார்த்திங்கன்னா இங்கேயெல்லாம் குருவால் பயன்படுத்தியிருக்கோம், அதில் வால் பயன்படுத்தியிருக்கிறது தெரியுது. இங்கே வில் பயன்படுத்தியிருக்கோம், அங்கே கேடயம் பயன்படுத்தியிருக்கிறது தெரியுது. ஸோ அந்த சிற்பமைதியை வச்சு இந்த விடயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்புறம் இங்கே இந்த கல்வெட்டுங்கிறது என்ன என்ன எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டதுன்னா வட்டெழுத்துன்னு சொல்லுவோம். தமிழோட வளர்ச்சியில் இன்றைக்கி இருக்க நவநாகரிக எழுத்துலேருந்து இது ரொம்ப மிகவும் முற்பட்ட எழுத்துக்கள்லாம் சொல்கிறோம். தொல்தமிழ் எழுத்துக்கு இதோட தொடர்ச்சியாக இந்த வட்டெழுத்தாக நம்ம பேசப்படுறோம், பார்க்கப்படுறோம். ஸோ அதுலேருந்து பார்த்தோம்னா இங்கே என்ன மன்னனுடைய பெயர் இருக்குன்னா நீலகண்டரைசருங்கிற எழுத்தமைதி இங்கே நம்ம பார்க்குறோம், எழுத்துக்களில் பொறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த மன்னன் பேரும் இவன் இந்த போரில் ஈடுபட்டவனோட பேர், அந்த கல்லில் கூட நமக்கு வந்து அவனோட பேர் வந்து கோழிவரியன்கிற பேர் இருக்குது. ஸோ அவனோட இது ரொம்ப சிஸ்டமைஸ்டாக பண்ணியிருக்காங்க. என்ன மன்னன் பெயர், என்ன நிகழ்வு, ஒரு போரில் எப்படி உயிர் துறந்தான், அவனுக்கு எவ்வளோ உரிய மரியாதை செலுத்தியிருக்கு, அவனுடைய பெயர், அவனோட வழிபாட்டு தலமாக இதை வச்சு வழி வழியாக அவனுடைய சந்ததிகள் வந்து இதை வழிபடுறதுக்காக இங்கே ஏற்படுறதுக்காக இந்த நடுகர்கள் இருக்கு. அருண்ராஜ் அவர்கள் அவருடைய கோணத்தில் இந்த நடுகர்களை பற்றி நல்லா விளக்கமாக சொன்னார். இப்போ வந்து குமரேல் அவர்கள் இந்த நடுகர்களை பற்றி என்ன சொல்கிறாருன்னு சொல்லி அவருடைய கருத்துக்களை சொல்கிறத நம்ம கேட்கலாம். வணக்கம். இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து சேலம் மாவட்டத்தில் இருந்த செந்தாரப்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய முடக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னாவே இந்த இடத்தினுடைய நிலவில் அமைப்போ ஏன் இந்த நடுகள் இந்த கல் இங்கே இருந்தது அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த நிலத்தை பற்றி நம்ம முதல்ல பார்க்கணும். இந்த நிலம் பார்த்திங்கன்னா சிறு சிறு குன்றுகளுடைய அடிவார பகுதியாக இருக்குது. இங்கேருந்து பார்க்குறப்ப சுற்றிலும் குன்றுகளாக இருக்குது, இந்த பகுதி மட்டும் மேட்ச்சில் இல்லாமல் இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த பகுதியில் வந்து கால்நடை சமூகமாக ஆதி இனக்குழுக்கள் வந்து கால்நடை சமூகமாக வாழ்ந்தாகிற அப்படிங்கிற மாதிரி நம்ம கருதுவதற்கு இந்த நிலவில் அமைப்பு ஒரு சான்றாக இருக்குது. அப்படி கால்நடை சமூகங்கள் வாழ்ந்த இடங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா இயல்பாகவே வந்து கால்நடை ஆண்ணிரிகளை மீட்டல் கவர்தல் அப்படிங்கிற அந்த ஆணிரை பூசல்கள் வந்து நிகழ்ந்தது. அந்த வகையில் நடந்த ஒரு பூசலில் அல்லது இந்த பகுதியிலுடைய நிலை மேச்சல் நிலத்தை கைப்பற்றுறதுக்காக ரெண்டு இனக்குழுக்குழுக்குள் நடந்த ஒரு பூசலில் இறந்த ஒரு வீரனுக்கு எடுக்கப்பட்ட நடுகள் கல்வெட்டு. இந்த வீரனுடைய உருவத்தை வந்து கோட்டோ ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க. நல்லா ஓரளவுக்கு புடைப்பாக வெளியே வந்திருக்கு, முழுசாக வெளியே வரல. இன்னும் ஒரு முழுமையான ஒரு புடைப்பு சிற்பம் வெளியே வராத ஒரு காலகட்டம். இந்த கல்வெட்டோட வயசு பார்த்திங்கன்னா ஒரு 1400 ஆண்டுகள் பழமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எழுத்து அமைதியினுடைய அடிப்படையில் சொல்கிறாங்க. ஏன்னா மகேந்திரவர்மன் காலத்தில் ஏற்கனவே ஒரு நீலகண்ட அரசர் வந்து திருவண்ணாமலை பகுதியிலேருந்து வந்திருக்கார். அதனால் வந்து இது ஒரு 1400 ஆண்டுகள் பழமையான இந்த பகுதியினுடைய சமூகத்தினுடைய ஒரு பாதுகாப்புக்காக உயிருந்த வீரனுக்காக இங்கே இந்த பகுதியில் எடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இருக்கிற தமிழ் எழுத்துக்களுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ஆமாம் நமக்கு வந்து இப்போ எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா வந்திருக்கு. இப்போ கீழடியில் வந்து எழுத்து வந்து 600 ஆண்டுகளுக்கு, அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி போச்சு. 2600 ஆண்டுகள் பழமையான எழுத்து வடிவம் தமிழோடைய எழுத்து வடிவம் அப்படிங்கிற இது எல்லாருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த தமிழி அப்படிங்கிற அந்த தொன்மை தமிழ் எழுத்துலேருந்து தமிழ் இன்னைக்கு நம்ம எழுதக்கூடிய எழுத்து முறை வந்து ரெண்டு வரி வடிவமாக மாறிச்சு. ஒன்று வந்து வட்டெழுத்து முறையாக, அதாவது இந்த ஒரு வட்டெழுத்து முறையாக ஒரு சாய்வோடு ஒரு வட்டம் வரக்கூடிய அந்த சாய்வோடு எழுதக்கூடிய ஒரு முறையாகவும், இன்னொன்று வந்து நம்ம இன்றைக்கி புழக்கத்தில் இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களாகவும் மாறிச்சு. அந்த வகையில் இந்த எழுத்து வந்து வட்டெழுத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லக்கூடிய ஒரு தமிழோடைய ஒரு வரி வடிவம், எழுத்து வடிவம். இந்த ஆயுதங்கள் பற்றி சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன ஆயுதம் கையில் வச்சுருக்காரு அப்படின்னு? வீரன் தொடக்ககால நடுகர்களில் பொறுத்தவரைக்கும் வீரன் வந்து எதிரியை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி அவருடைய அந்த மூவிங் அப்படியே தெரியும். அவருடைய அந்த சண்டைக்கு போகக்கூடிய அந்த காட்சி தான் தத்துரூபமாகவே தொடக்கால நடுகர்களில் இருக்கும், குறிப்பாக வந்து பல்லவர்கால நடுகர்களில். இது இந்த பகுதியில் வந்து செந்தாரப்பட்டி சைடு இருக்கக்கூடிய இந்த நடுகள்லையும் அதே ஒரு வடிவம் தான் இருக்குது. வீரன் பார்த்திங்கன்னா தன்னுடைய இடது கையில் வில்லு அம்புகளையும் வலது கையில் வந்து ஒரு 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 வாள் ஒரு குறுவாள் அல்லது குத்துவாளை வந்து வலது கையில் எதிரிக்கு நோக்கி பிரயோகிக்கக்கூடிய அந்த அந்த ஒரு இயல்புலேயே இருக்கிறாரு. இடுப்பில் பார்த்திங்கன்னா அரைக்கச்சோடு ஒரு உறைவாள் ஒன்று இருக்குது, குறுவாள் தான் அது வந்து ஒரு இடுப்பில் சொருகக்கூடிய ஒரு உறைவாள் அப்படிங்கிற ஒரு வடிவத்தில் இந்த வீரனுக்கு காட்டியிருக்கிறாங்க. இந்த கல்வெட்டு பார்த்திங்கன்னா எந்த ஒரு மங்கள சொற்களும் இல்லாமல் ஒரு உள்ளூரில் இருக்கிற ஒரு இனக்குழு தலைவருடைய பெயரோடு ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பார்த்திங்கன்னா நல்லா பார்க்கலாம், நீல கா இண்டரைசர் நீலகண்ட அரைசர் அரைசர் மருமக்கள் அப்படின்னு வருது. அப்போ வந்து இந்த பகுதியிலேருந்த நீலகண்ட அரைசர் அப்படிங்கிறவருடைய ஒரு படை தளபதியாகவோ அல்லது படை சேவகனாகவோ இந்த வீரன் இருந்திருக்கலாம் அப்படின் தான். அப்படி தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா நீலகண்ட அரைசர் மருமக்கள் பொய்த்தனியார் அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த வீரனுடைய பெயர் வந்து பொய்த்தனியாராக இருக்கலாம், அதாவது
அவருடைய ரெண்டாவது படை தளபதி பொய்த்தனையருடைய சேவகர் அந்த இந்த வீரனுடைய பேர் வந்து இங்கே கீழே வருது. வீரனுடைய பேர் பார்த்தீங்கன்னா கோழிவரிகன். கோழிவரிகன் இந்த ஊரில் வந்து ஏற்கனவே கோழிக்குறிச்சி அப்படிங்கிற பகுதி வந்து ஒரு 10ஆம் நூற்றாண்டு 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டுகள்லாம் வந்திருக்குது. அதே மாதிரி இந்த வீரனுடைய பேரும் பார்த்தீங்கன்னா கோழிவரிகன் அப்படின்னு வருது. நண்பர்களுடைய இந்த நேர்காணல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.